ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம். கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர். ஆசிரியர் என் வி கலைமணி. குரல் தமிழ்ச்செல்வி. ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். அத்தியாயம் 6. அரசியல் தொண்டு. மனைவியாக மட்டுமன்று மங்கையர்களுக்கு அரசி போல வாழ்ந்து கொண்டிருந்த மிருநாளினி தேவி மரணமடைந்த பிறகு கவிஞர் தாகூர் ஒரு மகானை போல வாழ்ந்து கொண்டிருந்தார். கடைசி மருமகள் இறந்த அதிர்ச்சியால் கவிஞர் தாகூரின் தந்தையார் தேவேந்திரநாத் மிகவும் தளர்ச்சியடைந்தார். கவிஞர் தாகூர் தனது தந்தையை ஆறுதல் படுத்தி தந்தையார் இறை வழிபாட்டிலும் தியான நிலையிலும் இருக்கும் போது அவருடன் இருந்து தான் எழுதிய நைவேத்தியம் என்ற நூலிலுள்ள பல பாடல்களை பாடி மன அமைதிப்படுத்தி வந்தார். மகன் எழுதிய பாடல்களை கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடைந்த தேவேந்திரர் தனது செல்வனை பார்த்து, பழங்காலத்திலே வாழ்ந்த புலவர் பெருமக்கள் மன்னர்களிடமும் செல்வந்தர்களிடமும் சென்று தாம் பாடிய பாடலை பாடி காட்டினால் பரிசு வழங்குவது வழக்கம். அதுபோல நானும் உனக்கு பரிசு தருகிறேன் என்று ஒரு பெருந்தொகையை ரவீந்திரருக்கு பரிசாக கொடுத்தார். அந்த பரிசால் தனது நூலை அச்சிட்டு வெளியிட்டார். கவிஞர் தாகூர் தனது குடும்பத்துடன் 1901 சாந்தி நிகேதன் சென்று குடியேறிய பின்பு வந்த நூல் நைவேத்தியம். அதற்கடுத்து வேறு 2 நூல்களையும் சாந்தி நிகேதனில் இருக்கும் போது அவரது வெளியிட்டது தந்தைக்கு மேலும் மகிழ்ச்சியூட்டியது. வழிபாட்டு கொள்கை. தேவேந்திரநாத்துடன் அவரது மூத்த மகனும் ரவீந்திரரும் இணைந்து சாந்தி நிகேதனில் யோக கலைகளையும் தியான வழிபாடுகளையும் மற்றும் இறை தொண்டுகளையும் தொடர்ந்து செய்து வந்ததால் அந்த கலைக்கோவிலுக்கு இந்திய மாநிலங்களிலே உள்ள பேரறிவாளர்கள் பலர் அங்கே அடிக்கடி வந்து அதன் பயனை மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்று விரிவுபடுத்தி சென்றார்கள். அதற்கான பொருளாதார வரவும் பெருகியது. மக்கள் வழிபாட்டுக்காக ஒரு தனியிடம் ஒதுக்கப்பட்டு அதற்கான சிறப்பு வசதிகளும் செய்யப்பட்டு வந்தன. வழிபாட்டுக்குரிய சில விதிகளும் அங்கே உருவாயின. கடவுள் உருவமற்றவர். விக்கிரக வழிபாடு கூடாது. எந்த சமயத்தையும் குறை சொல்லக்கூடாது. எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது என்பவை சாந்தி நிகேதனில் நடைபெறும் சில வழிபாட்டு விதிமுறைகளாகும். இதனால் அந்த பகுதி வாழ் மக்கள் அந்த வழிபாடுகளில் ஏராளமாக வந்து கலந்து கொள்வார்கள். இந்த சமயத்தில் ரவீந்திரர் சாந்தி நிகேதனில் குழந்தைகள் பள்ளி ஒன்றையும் தனது தந்தையின் வாழ்த்துதலோடு துவங்கினார். அவர் ஆரம்பித்த பள்ளியிலேயே தொடக்க காலத்தில் தனது மகள் உட்பட 5 தான் சேர்க்க முடிந்தது. நாளடைவில் அதே பள்ளியில் 100 மேற்பட்ட குழந்தைகள் வந்து சேர்ந்தார்கள். அந்த பள்ளி பழங்காலத்தில் சான்றோர்கள் கற்ற கல்வியைப் போல ஒழுக்கம், தியான நிலை, இறை வழிபாடு, இயற்கையோடு ஒன்றிய எளிய வாழ்க்கை போன்ற போல நடைபெற்றது. பள்ளிக்கூடங்களை பற்றி தாகூர் கூறிய கருத்துக்கள் என்னவென்றால், ஏராளமான பெரிய பெரிய கட்டடங்கள் தேவையில்லை. பொருட்கள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை பள்ளி நடத்துபவர்களுக்கு வரக்கூடாது. அதுதான் இன்ப வாழ்வு என்ற எண்ணமே எழக்கூடாது. எளிமையில் செம்மை என்ற விதிகளின்படி பள்ளிகள் இயங்க வேண்டும். அப்போதுதான் அங்கே அமைதி தவழும். இயற்கை நிலையோடு ஒன்றி வாழும் எண்ணங்கள் தோன்றும். நகரங்களின் நெருக்கடிகளுக்கு நடுவே பள்ளிகளை நடத்தக்கூடாது. காடுகள் போன்ற இயற்கை சூழலில் பாதுகாப்போடு பள்ளிகள் அமைவது எல்லா நலன்களுக்கும் நல்லது என்றார். சாந்தி நிகேதன் நடைமுறைகள். சாந்தி நிகேதன் பள்ளியிலே புதிதாக ஒருவர் புகுந்தால் அவ்வளவு விரைவில் அவர் வெளியே வர முடியாது. மெய்மறந்து அங்கேயே தங்கிவிடலாமா என்று நினைப்பார். பாடம் நடத்த நேரம் போக மிகுதியான வேலைகளில் பாட்டும் இசையுமே பெருகி காட்சி தரும். தினந்தோறும் காலையிலேயே பள்ளி இசை முழுக்கத்தோடு ஆரம்பமாகும். முடியும் போது இசை ஒலியோடு தான் முடியும். காலை விடியலில் சிறுவர்கள் எழுந்து ஆசிரமத்தை சுற்றியபடியே இசைவலம் வருவார்கள். இந்த இசை ஒலி மற்ற சிறுவர்களையும் எழுப்பிவிடும். சுருக்கமாக, இப்பாடலொலிகள் சிறுவர்களது பள்ளி எழுச்சியாகவே இருக்கும். இங்கே பாடப்படும் பாடல்கள் எல்லாம் கவிஞர் தாகூர் எழுதிய குழந்தைகள் பாடல்களே. காலை மாலை 2 இறை வழிபாடுகளிலும் இசை ஒலிக்கும். அந்தந்த பருவ காலத்துக்கு ஏற்றவாறு பள்ளிக்கூடத்து உள்ளேயே மாணவர்கள் விருந்தினர்களை சூழ்ந்தபடியே திருவிழா கொண்டாட்டங்கள் நடைபெறும். உழவர்கள் உழத் தொடங்கும் போது சாந்தி நிகேதனில் உழவர் திருவிழா நடக்கும். அந்த விழா விவசாய மக்களுக்கு மகிழ்ச்சியை விளைவிக்கும். அந்த நேரங்களில் ஆடலுண்டு, பாடலுண்டு, கண்காட்சி மற்றும் நாடக இன்பமும் உண்டு.
ஒவ்வொரு விழாவிலும் தாகூரன் நாடகம் அரங்கேறும். இவ்வாறு எழுதப்பட்டதுதான் அவர் எழுதிய நாடகங்கள் எல்லாமே. கவிஞர் தாகூர் சாந்தி நிகேதனுக்காக ஆசிரியர்களை மிகவும் கவனமாக தேர்வு செய்து நியமித்தார். உலக வாழ்க்கை என்றால் என்ன, மக்கள் அவ்வாழ்க்கையை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை சிறுவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களாக அவர்களை உருவாக்கினார். பயனில்லாத பழங்கால பெருமைகளை சொல்வதையும் கற்பிப்பதையும் ஒதுக்கி தள்ளினார். மாணவர்களின் விரும்பியபடியே கல்வி கற்பிக்கும் வழிகளை ஆராய்ந்து தாகூர் அறிவித்தார். விளையாட்டு கல்வியிலும் மாறுதல் செய்தார். மாணவர்கள் விருப்பப்படி செய்தால் வேலைக்கும் விளையாட்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் மறையும், வீட்டிற்கும் பள்ளிக்கூடத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடும் அகன்றுவிடும் என்று கவிஞர் தாகூர் எண்ணினார். ஆள்வோர் ஆளப்படுவோர் என்ற வேறுபாடில்லாமல் பள்ளியை நடத்தினார். ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற உணர்ச்சிக்கு பாதை அமைத்தார். அதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் பிரச்சனைகள் ஒன்றும் தோன்றாதபடி பழகி பாசத்தோடு கல்வி கற்க முடிந்தது. சாந்தி நிகேதன் பள்ளியில் சட்டத்திட்ட ஆட்சியும் அடக்குமுறையும் இல்லாமல் செய்தார். அதே நேரத்தில் மாணவர் ஆசிரியர்களிடையே கட்டுப்பாடுகள் ஒழுக்கமுறைகள் தவறாதபடியும் பள்ளியை நடத்தி வந்தார். எல்லாருக்கும் பொதுவான, எல்லாருக்கும் நன்மையான, எவருக்கும் தீமைகள் ஏற்படாத செயல்முறை ஒழுக்கங்களை வளர வைத்தார். ஒருவேளை இந்த ஒழுங்குமுறைகளிலே யாராவது தவறுவார்களேயானால் அவர்களை தண்டிக்கும் பொறுப்பை ஒருவரிடமும் அவர் ஒப்படைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மாணவர்களே மன்றம் அமைத்து கூடி அவர்கள் நிலைக்கு ஏற்றவாறு தண்டனை வழங்கலாம் என்ற முறையை கவிஞர் தாகூர் உருவாக்கினார். எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை கவிஞர் பொது விதியாக்கினார். மற்றவர்களது பழக்க வழக்கங்களையும் மொழி உணர்வையும் கேலி பேசிடாமல் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நடக்குமாறு அம்மாணவ மணிகளுக்கு கல்வியோடு கல்வியாக கற்பித்தார். பொருளாதார இடையூறுகள். சாந்தி நிகேதன் பள்ளியின் பழக்க வழக்கம் அக்காலத்தில் இருந்த கல்வி முறைப்படி இல்லாமல் வித்தியாசமாக இருந்தது. இதை இந்திய மக்களும் குறிப்பாக உலக கல்வியாளர்களும் உணரும் நிலை ஏற்பட்டது. அப்படி ஒரு சிறந்த கல்வி முறை பள்ளியை உருவாக்குவது என்றால் சாமானியமான வேலையா என்ன? கவிஞர் தாகூர் இப்பணி வெற்றிகரமாக அமைய அரும்பாடுபட்டாலும் அந்த முயற்சிகளும் சிந்தனைகளும் ஆக்க வேலைகளும் அவருக்கு சலிப்பை தரவில்லை, மகிழ்ச்சியையே வழங்கின. ஆனால் இதற்கெல்லாம் பணம் வேண்டாமா? தாகூர் மனைவியான மிருணாலினி தேவியார் உயிரோடு இருந்த போது பெட்டிக்குள் பூட்டி வைத்திருந்த தனது நகைகளை எல்லாம் கணவரிடம் கொடுத்து பள்ளி பணிகளை கவனிக்க ஏற்பாடு செய்தார். நகைகளை எல்லாம் கொடையாக கொடுத்த மிருணாலினி தேவியார் 1902 சாந்தி நிகேதனிலேயே மரணம் அடைந்தார். கவிஞருக்கு இது மிகப்பெரிய இடையூறாக அமைந்துவிட்டது. மனைவியை பறிக்கொடுத்து விட்ட மறு ஆண்டே கவிஞர் தனது அருமை மகள் ரேணுகா என்பவளை இருமல் நோய்க்கு பலி கொடுத்து விட்டார். அவளுக்கு செலவு செய்த பணமும் முயற்சியும் வீணாகிவிட்டது என்ற வருத்தம் கவிஞர் தாகூரை மேலும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது. 1904 சாந்தி நிகேதனை மிக பொறுப்புடன் நிர்வாகம் செய்து வந்த சதீஷ் சந்திர ராய் என்ற ஆசிரியர் காலமானதும் கவிஞருக்கு மேலும் கவலை ஏற்பட்டது. சாந்தி நிகேதன் என்ற ஆசிரமத்தை முதன் முதல் உருவாக்கிய தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரரின் உயிருக்கு உயிரான தந்தையார். 1905 மரணமுற்றார். கவிஞர் தாகூரின் இளைய மகனான சமீந்திரநாதன் என்பவர் தனது 13 1907 உயிர் நீத்தார். அடுத்தடுத்து வந்த இவ்வளவு மரண துன்பங்களுக்கு இடையே கவிஞர் ஓயாமல் உழைத்து வரும் நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த துன்பங்களுக்கு இடையே அவ்வப்போது எதிர்பாராமல் ஏற்பட்டு வந்த பொருளாதார சிக்கலும் அவரை வருத்தியபடியே இருந்தது. தாகூரின் நண்பர்களிலே சிலர் வெள்ளையர் ஆட்சியை எதிர்த்து இங்கிலாந்திலே இருந்து உற்பத்தியாகி வரும் பொருட்களை நாம் வாங்கக்கூடாது, இந்திய பொருளாதார லாபம் பிரிட்டிஷ் நாடுகளுக்கு போகக்கூடாது என்று போராடினார்கள். சுதேசி கைத்தொழிலும் சுதேச வணிகமும் மேலோங்கி வளர வேண்டும் என்ற ஆர்வத்தால் கவிஞர் தாகூர் கூட அக்கொள்கைகளின் உணர்ச்சிகளை போற்றி மதித்தார். அது மட்டுமன்று, இது காந்திய கொள்கைகளில் ஒன்றாக உள்ளது என்பதால் அவற்றுக்கும் ஆதரவு அளித்தார். கவிஞருடைய நண்பர்களும் உறவினர்களும் தொடங்கிய இந்திய பொருளாதார வளர்ச்சிக்குரிய அமைப்புகளில் கவிஞர் தாகூருக்கும் பங்கு உண்டு. தனது பணத்தை அதிலே பங்குகளாக செலுத்தினார். ஆனால் அவற்றுக்கு எப்படி அரசு ஆதரவு கிடைக்கும்? அதனால் அந்த தொழில் வளர்ச்சி பெறாமல் வீழ்ச்சியுற்றது. கவிஞர் ரவீந்திரர் போட்ட முதலும் பங்கும் நட்டத்தை விளைவித்தது.
தாகூர் பெரும் கணக்காரரானார். அவரது பொருளாதார நிலைக்கு மேலும் பெருத்த அடி விழுந்தது. தனது சொத்துக்களை எல்லாம் இழந்தார். அரசியல் பிரவேசம். எப்போதெல்லாம் நாட்டு மக்களுக்கு துன்பம் நேர்கின்றதோ அப்போதெல்லாம் ரவீந்திரர் தனது நிலைகளை கூட ஆராயாமல் தேச தொண்டாற்றிட முன்வரிசையிலே நிற்பார். 1889 கல்கத்தா நகரிலே பிளேக் நோய் பரவிய போது முதன் முதலாக ரவீந்திரர் மக்கள் தொண்டாற்றிட புறப்பட்டார். அந்த நேரத்தில் வங்க ஞானி ராமகிருஷ்ணர் மடத்திலே ஆன்மீக தொண்டாற்றிய நிவேதிதை என்ற அம்மையாருடன் சேர்ந்து இரவும் பகலுமாக ஓய்வில்லாமல் நோய் தடுப்பு பணிகளிலே ஈடுபட்டு சேவையாற்றினார். பணம் திரட்டி மக்களுக்குரிய வசதிகளை செய்து தந்தார். வங்காள மாநிலத்தில் அடிக்கடி ஏற்படும் கங்கை ஆற்று வெள்ள கோர அழிவுகளால் துன்பங்களை அனுபவிக்கும் மக்களுக்கும் முன்னின்று பணம் சேகரித்து தக்க உதவிகளை வழங்கினார். பீகார் மாநிலத்தில் ஏற்பட்ட பெரும் பூகம்ப அழிவுகளால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு குவெட்டா நகரினை ஆட்டிப்படைத்து உலுக்கிய பூகம்ப நாசங்களால் அவதிப்பட்ட மக்களுக்கும் தாகூர் செய்த உதவிகளை, மக்கள் துயர் துடைத்த பணிகளை யாரும் மறக்க முடியாது. அவ்வளவு கடும் உழைப்புகளை ஆங்காங்கு உள்ள அரசு அதிகாரிகளுடனும் பொதுமக்கள் நிறுவனங்களுடனும் சேர்ந்து செய்தார். பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலாக இருந்த கர்ஷான் பிரபு 1905 வங்காள மாநிலத்தை கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம் என்று இரண்டாக பிளந்தார். வெள்ளையர் ஆட்சியின் இந்த ஆணவ செயலை வங்க மக்கள் கங்கையின் பெருவெள்ளம் போல பொங்கி திரண்டு எழுதி சார்ந்தார்கள். அந்த போராட்டங்களை பல அணிகள் செய்தன. அவற்றுக்கு தலைமை தாங்கி போராட்டம் நடத்திய பெருமை ரவீந்திரநாத் தாகூரையே பெரும்பாலும் சாரும். அவ்வளவு தீவிரமாக மக்களை திரட்டி போராடினார். அந்த போராட்டம் வெற்றி பெற அவர் கண்டன முழக்கமிட்ட கூட்டங்கள் பல. அவருடைய பேச்சுக்களின் இடி முழக்க ஓசைகளை உலகமே கேட்டு வியந்தது எனலாம். பெரிய போர் தளபதி போலவே வங்க மக்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்துக்கு தலைவர்களும் தாகூரை மதித்தார்கள், மரியாதை தந்தார்கள். பேச்சு முழக்கங்களோடு மட்டுமா நின்றார் தாகூர்? வங்கத்து செல்லி என்றல்லவா வங்கம் போற்றியது அவரை. அதனால் தனது கவிதை வரிகளை மக்களை எழுச்சி பெற வைத்தார். மக்களும் ஆயிரக்கணக்கில் திரண்டு போராடினார்கள். அதற்கு காரணம் ரவீந்திரருடைய கவிதைகளே என்றால் மிகையன்று. இன்றைய புதுச்சேரி மாநிலத்தில் அரவிந்தர் ஆசிரமம் என்று ஒன்று உள்ளதல்லவா? அந்த ஆசிரம நிறுவனரான அரவிந்த மகரிஷி அன்று கவிஞர் பெருமான் தாகூரின் பேச்சுக்களையும் கவிதை முழக்கங்களையும் கேட்டும் படித்தும் வங்க பிரிவினை தடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். கவிஞர் தாகூர் கல்கத்தா நகரில் மிகப்பெரிய போராட்ட ஊர்வலத்தை தலைமையேற்று நடத்தி காட்டினார். பல கூட்டங்களில் பேசி ஏறக்குறைய 50,000 ரூபாய் வரை போராட்ட நிதியாக மக்களிடையே திரட்டி கொடுத்தார். அவ்வளவு செல்வாக்கும் மக்கள் பலமும் இருந்தது அவருக்கு. பகை கொள்ளாத ஒத்துழையாமை. பகை கொள்ளாத ஒத்துழையாமை வேண்டும் என்று பகிரங்கமாக மேடையிலே கூறிய போராட்டம் நடத்தினார் அவர். அரசு அதிகாரிகளை தாக்கக்கூடாது, அதிகாரிகளை வருத்த வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நாலாவட்டத்தில் கவிஞருடைய பகை கொல்லா போரின் அன்பு நெறிகள் ஓடிவிட்டன. அதனால் தாகூர் அரசியல் போராட்டத்தை விட்டு அகன்றுவிட்டார். பழையபடி சாந்தி நிகேதன் சென்று அமைதி தொண்டாற்றலானார். கவிஞர் பெருமாளுடைய அரசியல் போராட்டத்திலே ஆழ்ந்து கிடந்த தத்துவ உணர்வுகளையும் மனித நேய மாண்புகளையும் ஆழ்ந்தறிந்த அறிய முடியாத வங்கத்து பொதுமக்களில் பலர் தாகூரை பழித்தார்கள், வைத்தார்கள், இழிந்து உரையாடினார்கள், ஏசினார்கள். ஆனால் தாகூர் எவருடைய இழிவையும் புகழையும் எதிர்பாராமல் நாட்டுப்பற்றோடு நடந்தார். அதனால் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. மக்கள் தொண்டு என்ற கடமையிலேயே கண்ணா இருந்தார். அரசியல் போராட்டத்தை நெறி தவறி மனித நேயம் மீறி வன்முறைகளுடன் நடத்துவதை விட சிறந்த சேவைகளை பள்ளிக்கூடத்திலும் எழுத்திலும் கிராம மக்களிடத்திலும் செய்ய முடியும் என்ற மன உரத்தோடும் பொறுமையோடும் தனது அரசியல் பகையாளர்களுக்கு உணர்த்தினார். இந்து முஸ்லிம் கலகங்கள் 1908 ஏற்பட்டது. அந்த பிணக்கத்தை தடுக்க அமைதியான முறையிலே எவ்வளவோ அரும்பாடுபட்டார். இணக்கமே ஏற்படவில்லை. அதற்கு நேர்மாறாக வங்காள மாநிலம் இரண்டாக மதத்தின் பெயராலே துண்டாடப்பட்டு விட்டதே என்று ஆற்றுணா துயருற்றார் கவிஞர் தாகூர். மறுபடியும் சாந்தி நிகேதன்.
உலக புகழ் பெற்ற நோபல் பரிசு பெற்ற இந்திய அறிவுக்கு புகழ் ஈட்டிய கீதாஞ்சலி என்னும் நூலை கவிஞர் தாகூர் அரசியலை விட்டு விலகிய பின்னர்தான் எழுதினார். கவிஞர் தாகூர் பல நாடகங்களை எழுதினார். அந்த நாடகங்களை சாந்தி நிகேதனிலேயே அரங்கேற்றினார். அதற்கான ஒத்திகைகளை கவிஞர் ரவீந்திரரே முன்னின்று நடத்தினார் என்பது மட்டுமன்று, அவரே நாடகத்தில் நடித்தார். இந்த நாடக ஒத்திகைகளும் நாடகங்களும் அவரது நடிப்பும் ஏதோ பொழுதுபோக்கிற்காக நடத்தப்பட்டவை அல்ல. சாந்தி நிகேதன் வந்து பல்கலைகள் பயிலும் மாணவ மணிகளுக்கு உரிய இலக்கியமாக, நாடகத்துறைக்கு இலக்கணமாக, கல்வித்துறைக்குரிய பாட போதனைகளாகவும் திகழ்ந்தன. கவிஞர் தாகூர் பெருமானுக்கு 1911 50வது பிறந்த நாள் விழா சாந்தி நிகேதனில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதே நேரம் வங்காள மாநிலத்து அறிஞர்களால், கல்வியாளர்களால் பல இடங்களிலே அந்த புகழ் மகனுக்கு விழா எடுக்கப்பட்டது. யார் யார் அரசியல் பெயரால் கவிஞரை அவமதித்தார்களோ, பழித்து பேசினார்களோ, அவர்கள் அனைவரும் தாகூர் பெருமானை போற்றி திரு அகவல்கள் பாடினார்கள். 1912 கல்கத்தா நகர மண்டபத்தில் நடைபெற்ற கவிஞர் தாகூர் பாராட்டு விழா கூட்டத்தில் வங்க இலக்கிய கழகம் அவருக்கு விருது வழங்கி பாராட்டி மகிழ்ந்தது. பிரம்ம சமாஜ ஆண்டு விழாவில் கவிஞர் தாகூர் கலந்து கொண்டு இந்திய நாட்டு வணக்க பாடலாக ஜனகன மன என்ற புகழ்பெற்ற பாடலை பாடினார். அந்த பாடல்தான் இன்று இந்திய தேசிய கீதமாக ஒலிக்கிறது. ஜனகன மன அதி நாயக ஜெயஹே, பாரத பாக்கிய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராத்த மராட்டா, திராவிட உத்கல பங்கா, விந்தியா ஹிமாச்சல யமுனா கங்கா, உச்சல ஜலதித ரங்கா, தவ சுப நாமே ஜாகே, தவ சுப ஆசிசமாகே, காஹே தவ ஜெய காதா, ஜனகன மங்கள நாயக ஜெயஹே, பாரத பாக்கிய விதாதா, ஜெயஹே ஜெயஹே ஜெயஹே, ஜெய 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 ஜெயஹே. இந்த பாடலை தான் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் 1911 தனது 50வது பிறந்த நாள் பரிசாக பிரம்ம சமாஜ ஆண்டு விழா நடைபெற்ற போது பாடி காட்டினார். தாகூர் பாடலின் தமிழாக்கம். இந்திய தாயே, மக்களின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற நீயே, எல்லாருடைய மனத்திலும் ஆட்சி செய்கிறாய். நின் திருப்பெயர் பஞ்சாபையும் சிந்துவையும் குஜராத்தையும் மராட்டியத்தையும் திராவிடத்தையும் ஒரிசாவையும் வங்காளத்தையும் உள்ள கிளர்ச்சி அடைய செய்கிறது. நின் திருப்பெயர் வெந்திய இமயமலை தொடர்களில் எதிரொலிக்கிறது. யமுனை கங்கை ஆறுகளின் இன்னொலியில் ஒன்றுகிறது. இந்திய கடல் அலைகளால் வணங்கப்படுகிறது. அவை நின் அருளை வேண்டுகின்றன, நின் புகழை பரப்புகின்றன. இந்தியாவின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற தாயே, உனக்கு வெற்றி வெற்றி வெற்றி. இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு கவிஞர் பெருமான் ரவீந்திரநாத் தாகூர் பாடிய அந்த பாடலை இந்திய அரசாங்கம் நாட்டு வணக்க பாடலாக ஏற்றுக்கொண்டு கவிஞர் தாகூரை கௌரவித்துள்ளது. அந்த பாடல் இந்திய அரசு மூவண்ண கொடி கொடியை ஏற்றும் போது கவிஞர் தாகூரது தேசபக்தியை நினைவிருத்தி கொண்டு ஒலிக்கப்படுகிறது. இந்திய அரசும் மாநில அரசுகளும் நடத்தும் ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சிகளின் இறுதியிலும் கவிஞர் தாகூர் பெருமகன் எழுதிய ஜனகண மன பாடலை பாடியே முடிப்பதை இன்று நாம் பார்த்து பரவசப்படுகிறோம். அத்தியாயம் 7. கீதாஞ்சலி நூலுக்கு நோபல் பரிசு. அரசியலை விட்டு விலகிய கவிஞர் தாகூர் இலக்கிய வெறியோடு கீதாஞ்சலி என்ற உள்ளொளி நூலை எழுதினார். ஆனால் அதை தன் தாய்மொழியான வங்காள மொழியில்தான் எழுதினார். அதனால் அதை வங்க பேரறிஞர்கள் மட்டுமே பாராட்டும் நிலை ஏற்பட்டது. தன்னுடைய உடல் நல குறைவினால் கிராமம் ஒன்றிற்கு சென்றார். உடல் சுகமானதும் சில நாட்கள் ஓய்வெடுத்தார். அந்த நேரத்தில் கீதாஞ்சலி நூலை ஆங்கில மொழியிலேயே மொழிபெயர்த்தார். பொழுதுபோக்கிற்காக செய்த இந்த மொழி மாற்ற பணி அவருடைய புகழை உலகமெல்லாம் பரப்பியது. பொருளாதாரத்தில் நொடிந்து போயிருந்த அவரது வாழ்க்கை அந்த மொழிபெயர்ப்பால் நன்மை பெற்றது, புகழை தேடி தந்தது. உலக அறிஞர்கள் கவிஞர் தாகூரை வானளாவாக புகழ்ந்து போற்றினார்கள். அவரை அறிவுலகம் தேடி வந்து அணைத்து கொண்டது, ஆற தழுவி மகிழ்ந்தது. கவிஞர் தாகூர் 1912 லண்டன் மாநகர் சென்றார். அப்போது ரோதன்ஸ்டீன் என்ற பழைய நண்பரை கவிஞர் கண்டார். அந்த நண்பர் ஒருமுறை சாந்தி நிகேதனுக்கு வந்தபோது நண்பரானவராவார். அந்த நண்பர் ஆங்கிலத்தில் அருமையாக மொழிபெயர்க்கப்பட்ட கீதாஞ்சலி நூலை படித்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். அதில் உள்ள ஒவ்வொரு பாடலையும் அவர் திரும்ப திரும்ப படித்து அதன் இனிமையை சுவைத்தார். தனது நெருங்கிய நண்பரான ஈட்ஸ் என்பரிடமும்
கீதாஞ்சலியை கொடுத்து படிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மற்றும் பல ஆங்கில நண்பர்களுக்கு எல்லாம் ரோதன்ஸ்டின் அந்த நூலை கொடுத்து படிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ரோதன்ஸ்டின் நண்பர்கள் வட்டம் முழுவதும் கீதாஞ்சலி நூலை போற்றி புகழ்ந்தது. கவிஞர் தாகூரின் நண்பர்களான வெல்ஸ், பெர்னாச்சா, பெர்ட்ரண்ட் ரசல், ராபர்ட் பிரிடம்ஸ் போன்ற அனைவரும் அவரது நூலை பாராட்டினார்கள். அப்போது ஆன்ஸ் சாந்தி நிகேதனின் நிர்வாக பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருந்தார். லண்டன் நகர் நண்பர்கள் வட்டம் தாகூருக்கு விருந்தளித்து பாராட்டியது. புத்தகமாகிவிட்ட கீதாஞ்சலி நூல் இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அச்சிட்டு பரபரப்பாக விற்பனையானது. உலக நாடுகள் எல்லாம் தாகூரையும் அவரது எழுத்தாற்றலையும் புரிந்து கொண்டன. கீதாஞ்சலியை நன்றாக ஊடுருவி வாசித்த சமய சார்புடைய சங்கத்தார் ரவீந்திரநாத் தாகூர் வெறும் கவிஞர் மட்டுமன்று, அவர் ஒரு சமய தலைவராகவும் காட்சியளிக்கின்றார் என்று அவரை மத பேதமின்றி பாராட்டினார்கள். கீதாஞ்சலியின் பாடல்கள் அன்பு பாடல்களே என்று அவர்கள் கருத்து அறிவித்தார்கள். கவிஞர் தாகூர் லண்டன் மாநகரிலிருந்து அமெரிக்கா சென்றார். அங்கே சில பல்கலைக்கழகங்களது வேண்டுகோளுக்கு ஏற்ப சொற்பொழிவுகள் ஆற்றி அரிய கருத்துக்களை கூறினார். நோபல் பரிசு பெற்றார் தாகூர். அமெரிக்காவிலே சொற்பொழிவாற்றிவிட்டு மீண்டும் லண்டன் வந்தார் கவிஞர் தாகூர். பிறகு நேராக 1913 நவம்பர் மாதத்தில் இந்தியா திரும்பினார். சாந்தி நிகேதன் வந்து சேர்ந்த கவிஞர் தாகூருக்கு ஒரு அவசர தந்தி வந்தது. அதில் ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்துறை பிரிவு சார்பாக நோபல் பரிசு வழங்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்தது. சாந்தி நிகேதனையே அந்த தந்தி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. இந்த நோபல் பரிசு அன்று வரை ஐரோப்பிய அறிஞர்களுக்கே தொடர்ந்து வழங்கி வரப்பட்டது. அந்த பரிசு வழங்கல் மரபை கீதாஞ்சலி உடைத்தெறிந்து விட்டது. ஐரோப்பியர்கள் அல்லாத இந்தியரான ரவீந்திரநாத் தாகூருக்கு அந்த பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு பெற்றுவிட்ட ரவீந்திரநாத் தாகூரை வங்க அறிஞர்கள் முன்பை விட இப்போது மிக மரியாதை கொடுத்து பாராட்டினார்கள். வங்காளத்திலேயே யார் யார் அவரை அவமரியாதையாக அன்று பேசினார்களோ, கேலியும் கிண்டலும் செய்து மிகவும் கேவலமாக நடத்தி கொண்டார்களோ, அவர்களை வரும் இப்போது பாராட்ட வந்த அறிஞர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். கல்கத்தா நகரில் நடைபெற்ற ஒரு திருமண வீட்டில் வங்க நாவலாசிரியர் பக்கின் சந்திர சாட்டர்ஜியும் கவிஞர் தாகூரும் சந்தித்து கொண்ட நேரத்தில் சாட்டர்ஜி தாகூரை புகழ்ந்து போற்றியது நினைவிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒருவர் அத்தனை பெரிய திருமண மண்டபத்தில் அப்போது பாராட்டியதை வங்காளிகள் உணரவில்லை. ஆனால் ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் லண்டன் நகரத்தவர்களும் தாகூரை பாராட்டி பரிசு கொடுத்து போற்றிய பிறகுதான் வங்காளிகள் அவரது அருமையை அறிந்து பெருமை கொண்டார்கள். அதுவரை அலட்சியப்படுத்தியே வந்தார்கள். வங்காள மொழியில் பழுத்த புலவர்கள் தாகூரின் பாட்டுகளையும் எழுத்துக்களையும் குறை கூறி கிண்டலடித்தார்கள். அவர் இலக்கண மரியாதவர் என்று இகழ்ந்து எழுதினார்கள். மாணவர்கள் எழுதும் வினாத்தாள்களில் பிழை திருத்துகை என்ற தலைப்பின் கீழ் தாகூரின் நூல்கள் கண்ட வரிகளை கொடுத்து எழுத வைத்தார்கள். தாகூரின் வாக்கியங்கள் தவறானவை என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என்ற தப்பான பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆனால் அதே புலவர்கள் தாகூர் நோபல் பரிசு பெற்ற பிறகு ஊமைகளாகி விட்டார்கள். கல்கத்தா பல்கலைக்கழகம் தாகூரை பாராட்டியது. கல்லூரியில் பட்டம் பெறாத அவருக்கு 1913 டாக்டர் பட்டம் வழங்கி பெருமை கொண்டது. அதற்கு பிறகு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ரவீந்திரரை பட்டமளிப்பு விழா உரையாற்றுமாறு கேட்டுக்கொண்டது. டாக்டர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அந்த அழைப்பை ஏற்று தன் தாய்மொழியான வங்காளத்திலேயே பட்டமளிப்பு உரையாற்றினார். ஆங்கிலத்திலே வழக்கமாக உரையாற்றுபவர்களுக்கும் தாய்மொழி பற்று வர வேண்டும் என்பதற்காகவே அவர் அவ்வாறு முன்னோடியாக விளங்கினார். இந்தியாவை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசு டாக்டர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருக்கு 1915 சர் பட்டம் வழங்கி பாராட்டியதால் டாக்டர் கவிஞர் சர் ரவீந்திரநாத் தாகூர் என்று அவர் மக்களால் அழைக்கப்பட்டார். இந்த பெரும் பட்டங்கள் எல்லாவற்றையும் மீறிய புகழோடு உலக புகழ்பெற்ற முதல் இந்திய மகாகவியாக தாகூர் விளங்கினார். உலக மக்கள் அவருடைய பாடல்களையும் எழுத்துக்களையும் படிப்பதுடன் மட்டுமல்லாமல் அதை ஆராய்ச்சிகளும் செய்து வந்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவரது கீதாஞ்சலி நூல்தான். அதே நேரத்தில் கீதாஞ்சலி நூல் வெளிவர காரணமானவர்கள் யார் யாரோ அவர்களை எல்லாம் கவிஞர் மறக்கவில்லை. அந்த மொழிபெயர்ப்பு நூலின் உரிமையுரையில் கவிஞர் தாகூர் தனது நண்பரான ரோதன்ஸ்டினுக்கு காணிக்கை என்று குறிப்பிட்டிருக்கிறார். கவிஞர் தாகூர் சிறு வயதிலேயே இங்கிலீஷ் மொழியை முழுமையாக கற்கவில்லை.
ஆங்கிலம் கற்பது அவருக்கு வேம்பு போல் கசந்தது, வெறுப்பும் ஏற்பட்டது. பிற்காலத்தில் அவரது கவிதைக்கும் பாடலுக்கும் கதைகளுக்கும் ஆங்கில மக்களிடையே நல்ல செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த போது இங்கிலீஷ் மொழியின் பயனை உணர்ந்து தன்னுடைய சொந்த முயற்சியால் அதை கற்றுக்கொண்டார். வங்காள மொழியிலே இருந்து எந்த கருத்தையும் செம்மையான ஆங்கில நடையில் மொழிபெயர்க்கும் அளவிற்கு நல்ல திறமையும் வளர்த்து கொண்டார். கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்த்த போதும் கூட அதை அவர் நூலாக அச்சிட விருப்பம் காட்டவில்லை. ஆனால் அவரது மொழிபெயர்ப்பை ஆங்கிலேய அறிஞர்கள் பாராட்டுவதை அறிந்த பிறகு தான் அதை நூலாக வெளியிட்டார். நோபல் பரிசு கீதாஞ்சலிக்கு கிடைத்த பிறகும் கூட தான் எழுதிய எல்லா நூல்களையும் தனது தாய்மொழியான வங்காளத்திலேயே எழுதினார். ஆண்ட்ரூஸ் என்ற அவரது நண்பருக்கு எழுதிய கடிதத்தில், உமது தாய்மொழியான இங்கிலீஷில் இயல்பாக நீங்கள் அழகாக எழுதுகின்றீர்கள், எனக்கு அந்த இயல்பு வரவில்லை என்று குறிப்பிட்டு அவரவர் தாய்மொழியின் இயல்பை அவர் பெருமையாக சுட்டி காட்டினார். இந்த நம்பிக்கையை கவிஞர் தாகூர் இறுதி நாள் வரையிலும் கடைபிடித்தார். முதல் உலகப்போர் துவங்குவதற்கு சிறிது காலத்திற்கு முன்னரே கவிஞர் தாகூர் அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளுக்கு சென்று திரும்பிவிட்டார். அதனால் அந்தந்த நாடுகளில் உள்ள அறிஞர்களுடன் கலந்து உரையாடி நட்பும் வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு உண்டாயிற்று. ஐரோப்பிய நாடுகள் தங்களது நாகரிகத்தை வளர்த்து பெருக்கிக் கொண்டாலும் அந்த நாடுகள் ஒன்றையொன்று அழிக்கும் பகையையும் வளர்த்து கொண்டிருக்கின்றனவே என்று தாகூர் வருத்தப்பட்டார். காரணம், அந்த நாடுகள் இடையே அன்பும் மனித நேயமும் போதிய அளவு வளராததால்தான் அவை ஒன்றை கண்டு மற்றொன்று அஞ்சும் நிலையிலே உள்ளன. அதற்கு அவரவர் அவரவர் நாடுகளை தற்காத்து கொள்ளவே படை திரட்டுகிறோம் பெருக்குகிறோம் என்று பேசுகிறார்கள். அழிவு வேளையில் போட்டியும் பொறாமையும் வளர்வது நாகரிகமாகாது என்பதை அவர் தெளிவாகவே அந்தந்த நாட்டு அறிஞர்களுடன் பேசும்போது சுட்டிக்காட்டினார். கவிஞர் தாகூர் இந்தியா திரும்பி வந்ததும் அவருக்கு நடந்த பாராட்டு விழாக்களில் கலந்து கொண்டு பேசும்போது மேற்கண்ட கருத்தை கூறியதுடன் நெல்லாமல் உருவாகும் போர் மயக்கத்தை வேறறுக்க இந்திய நாடுதான் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாகூருடைய ஆங்கில நண்பர்களான ஆண்ட்ரூஸ் பியர்சன் என்ற இருவரும் 1914 சாந்தி நிகேதனுக்கு தொண்டாற்ற வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் சாந்தி நிகேதனுக்கு வந்துள்ளதால் இவர்கள் சேவை உலக அமைதிக்கு உதவும் என்று தாகூர் மகிழ்ந்தார். அது போலவே அவர்களுடைய தொண்டுகளால் 1915 தென்னாப்பிரிக்க நாடுகளுடன் சாந்தி நிகேதனுக்கு தொடர்பு உருவானது. தென்னாப்பிரிக்காவில் காந்தி அண்ணல் ஏற்படுத்திய போனிக்ஸ் பள்ளியின் மாணவர்கள் இந்தியாவிற்கு வந்து சாந்தி நிகேதனில் தங்கியிருந்தார்கள். அப்போதுதான் மகாத்மா காந்தியடிகள் சாந்தி நிகேதனுக்கு வருகை தந்தார். கவிஞர் தாகூரும் கூடி அளவலாவிய முதல் கூட்டம் சாந்தி நிகேதன் சந்திப்பாகும். இதற்கு பிறகுதான் சாந்தி நிகேதன் புகழ் உலக அறிஞர்களை கவர்ந்தது. தாகூரும் அரசியல் உலகை அறவே மறந்து சாந்தி நிகேதன் தொண்டிலே மும்முரமாக ஈடுபட்டார். அத்தியாயம் 8. தாகூர் உருவாக்கிய விஸ்வபாரதி ஸ்ரீநிகேதன். முதல் உலகப்போர் முடிந்ததும் 1918 கவிஞர் தாகூர் சாந்தி நிகேதனில் விஸ்வபாரதி என்ற உலக பொது நிலையத்தை, அதாவது உலக கலைக்கழகத்தை துவங்கினார். இந்தியாவில் இருந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எவ்வாறு பழங்காலத்தில் உலக பல்கலைக்கழகமாக செயல்பட்டதோ அதனை போலவே விஸ்வபாரதி உலக கலைக்கழகமும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று கவிஞர் தாகூர் விரும்பினார். அவரது நண்பர்களான ஆண்ட்ரூஸ் பியர்சன் என்றும் ஆங்கிலேயர்கள் இருவரும் சாந்தி நிகேதனிலேயே தங்கி விஸ்வபாரதியின் ஆக்கப்பணிகளை கவனித்தார்கள். கவிஞர் பெருமான் தாகூர் 1920 ஐரோப்பிய நாடுகளில் பயணம் செய்த போது உலக கலைக்கழகம் தேவை என்பதன் அவசியத்தை உணர்ந்தார். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களின் கலைகள் அதில் எவ்வாறு இடம்பெற்று சிறந்ததோ அதே போல சீனா ஜப்பான் முதலான கிழக்கு நாடுகளின் கலைகளையும் ஐரோப்பிய நாடுகளின் கலைகளையும் இடம்பெற செய்தார் தாகூர். ஐரோப்பிய நாடுகளின் நாகரிகத்தை எப்போதும் அவர் புறக்கணித்தது இல்லை. ஆனால் அதற்காக அந்த நாடுகளின் நாகரிகங்களை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுவதும் தீமை. அதுபோலவே அடியோடு அவற்றை ஒதுக்குவதும் நமது வாழ்க்கைக்கு நட்டமே என்று நம்பினார். ஒவ்வொரு நாட்டின் நன்மை தீமைகளையும் ஆராய்ந்து பார்த்து ஏற்க வேண்டியதை ஏற்றும் தள்ள வேண்டியவற்றை தள்ளுவதும் நல்லது என்றார்.
விஸ்வபாரதி கலைக்கழகத்தில் எக்காரணத்தை கொண்டும் சாதி சமய பிளவு புகுந்து விழாதபடி தாகூர் பாதுகாத்தார். எல்லா சமயத்தாரும் எல்லா இனத்தாரும் மனிதர் என்ற பொது தன்மையில் விளங்கி வாழ வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார். அதே போல அங்கே இருந்த உணவு விடுதிகளிலே எவ்வகையான வேறுபாடுகளும் புகுந்து பிளவுபடுத்தாதபடி எச்சரிக்கையோடு செயல்பட்டார். வழிபாடு போன்றவற்றிலும் எந்த கட்டுப்பாடும் விதிக்காமல் முழு உரிமைகளை அங்கே நிலைநிறுத்தினார் ரவீந்திரர். ஜப்பான் பயணத்தில் ஏற்பட்ட கசப்பு. கவிஞர் ரவீந்திரர் தாகூர் 1917 போது ஜப்பான் நாட்டிற்கு பயணம் செய்தார். அவருக்கு அந்த நாடு சிறப்பான வரவேற்புகளை வழங்கியது. பல கூட்டங்களிலே அவர் சொற்பொழிவாற்றினார். ஜப்பான் தேசத்து கவிஞர்களோடும் கலைஞர்களோடும் கலந்துரையாடி நட்பு கொண்டார். ஜப்பானியர்களின் மண்ணாசையையும் பகை உணர்ச்சியையும் அவர் வெறுத்தார். அதே நேரத்தில் அவர்களது உள்ளத்திலுள்ள அழகுணர்ச்சியை பாராட்டினார். சீனர்களிடம் ஜப்பானியர் நடந்து கொள்ளும் மனப்போக்கை எதிர்த்தார். டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் அவர் பேசிய நாட்டுணர்ச்சி உரைகள் நூல் வடிவில் வெளிவந்தன. அது பல உண்மைகளை உலகுக்கு உணர்த்தியது. தேசபக்தி என்ற முகமூடியை அணிந்து கொண்டு நாட்டுக்கு செய்யும் துரோகத்தனங்களையும் நாட்டு முன்னேற்றத்தை நினையாமல் கேடு பயக்கும் தவறான உணர்ச்சிகளையும் அந்த நூல் சுட்டிக்காட்டியது. ஜப்பான் சென்ற கவிஞர் தாகூர் அவர்கள் நாட்டிலேயே அவர்களது தவறுகளை சுட்டிக்காட்டியதால் ஜப்பானியர்களும் அந்த நாட்டு அரசும் அவரை எதிர்த்தனர். அதனால் கவிஞர் தாகூர் தனது பயணத்தை விரைந்து முடித்துக் கொண்டு இந்தியா வந்தார். சர்பட்டத்தை தூக்கி எறிந்தார். கவிஞர் தாகூரின் மூத்த மகன் 1918 மரணமடைந்ததால் தாகூர் பெரும் துயரடைந்தார். சிறிது காலம் எப்பணியிலும் ஈடுபடாமல் மௌனமாகவே இருந்தார். பஞ்சாப் மாநிலத்திலுள்ள அமிர்தசரஸ் நகர் அருகே வெள்ளையர் ஆட்சியின் இராணுவ தளபதிகளுள் ஒருவரான ஜெனரல் டயர் என்பவன் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நடத்தினார். அமைதியாக கூட்டம் கேட்க கூடியிருந்த நிராயுத பாணிகளான பொதுமக்கள் பீரங்கியிலே குண்டுகள் உள்ளவரை சிட்டுக்குருவிகளை சுட்டுத் தள்ளுவதைப் போல கொடூரமாக சுட்டு கொன்றான் என்பதை அறிஞர் கவிஞர் பெருமான் தாகூர் மீளா துன்புற்றார். வேங்கை ஒன்று கூண்டை உடைத்து வெளியேறுவது போல கவிஞர் தாகூர் சாந்தி நிகேதனை விட்டு வெளியேறி கல்கத்தா நகரடைந்தார். தனது எதிர்ப்புணர்ச்சியை பிரிட்டிஷ் அரசுக்கு தெரிவித்தார். கூட்டம் போட்டு கண்டனம் தெரிவிக்க மக்களை திரட்டினார். ஆனால் அரசியல் தலைவர்கள் எல்லோரும் அப்போது அஞ்சினார்கள். ஆனால் நெருப்பு வெப்பம் போல் கோபம் கனன்றதால் தான் மட்டுமே தனியாக நின்று தனது எதிர்ப்பை பிரிட்டிஷ் அரசுக்கு தெரிவித்தார். இந்திய வைஸ்ராய்க்கு உடனே கடிதம் எழுதி தனக்கு 5 ஜார்ஜ் மன்னர் அளித்த சர்பட்டத்தை ஜெனரல் டயர் செய்த மக்கள் கொடுமையை எதிர்த்து தூக்கி எறிகிறேன் என்று அவர் தெரிவித்தார். இந்தியன் என்ற உணர்ச்சியோடு மட்டுமன்று நானும் ஒரு மனிதன் என்ற உணர்ச்சியால் வெள்ளையரின் கொடுமையான ஆட்சியை கண்டிக்கின்றேன் என்று அவர் உலகமறிய அறிக்கை விட்டு கண்டித்தார். வெள்ளையர் வழங்கிய பட்டத்தை இனியும் நான் சுமந்தால் அது மனிதாபிமானத்துக்கே பெரும் அவமானம் என்று தாகூர் குறிப்பிட்டார். ஸ்ரீநிகேதன் உருவானது. எப்போதுமே கவிஞர் தாகூருக்கு கிராம மக்கள் மீதும் கிராம தொண்டுகள் மேலும் ஒரு வித பாச உணர்ச்சி உண்டு. அதை நன்கு புரிந்து கொண்ட கவிஞரின் மூத்த மகன் தனது தந்தையார் தாகூரை அமெரிக்காவிற்கு அனுப்பி கிராம முன்னேற்றம் பற்றி அறிய செய்தார். தாகூருடன் எல்மர்ஸ்ட் என்ற ஆங்கிலேயரும் துணையாக சென்றார். அவர் கிராம தொண்டுகள் செய்து பழக்கப்பட்டவராவார். இந்திய கிராமங்கள் நிறைந்த ஒரு விவசாய நாடு. இங்கே கிராமங்கள் முன்னேறாவிட்டால் இந்தியா முன்னேறுவது என்பது வெறும் பகல் கனவு என்று நம்பினார். விஸ்வபாரதி என்ற பல்கலைக்கழகத்தில் கிராம தொண்டு என்பதையும் மாணவர்களுக்குரிய ஒரு பாடமாக வைத்தார். சாந்தி நிகேதன் அருகில் 2 தூரத்தில் இருள் என்ற சிற்றூரில் தனக்குரிய வீட்டை தலைமை நிலையமாக கொண்டு ஸ்ரீநிகேதன் என்ற கிராம தொண்டு நிலையத்தை 1922 தொடங்கினார் தாகூர். அந்த தலைமை நிலையத்தை சுற்றி நூல் நிலையம், அலுவலகம், தொண்டர்களுக்கு உரிய வீடுகள் போன்ற வசதிகளை தாகூர் அமைத்தார். உழவுத்துறையில் அவ்வூரை சுற்றியுள்ள கிராம மக்கள் முன்னேற வேண்டும் என்றார். நெல்லும் கரும்பும் சிறப்பாக பயிரிடப்பட்டன. மரங்கள் நடப்பட்டு செழித்தன. கிராம மக்களுக்கான கூட்டுறவு கழகங்கள் பல உருவாயின. கிராம மக்கள் அனைவரும் அக்கழகத்தில் உறுப்பினர் ஆனார்கள். இந்த கழகத்தின் மூலம் கிராம சுகாதாரத்திற்கும் மருத்துவமனைக்கும் நிதி ஒதுக்கி செலவிடப்பட்டன. வைத்தியத்தரத்திற்கு என்று கட்டணம் கட்ட தேவையில்லை. மருத்துவர்கள் அந்தந்த கிராமத்திலே கிராம மக்களுக்கு ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். நோய் வந்த பிறகு மருந்து தரும் பணியில் ஈடுபடாமல் வருவதற்கு முன்னரே மக்களுக்கு மருந்துகள் வழங்கப்படும் வழக்கம் வளரலாயிற்று. இது போன்ற சுகாதார சீர்திருத்த ஏற்பாடுகளால் அப்பகுதியிலே மலேரியா போன்ற
கடும் நோய்களிலே இருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஒவ்வொரு குடும்பமும் உடல் நலத்தோடு வாழ்வதற்காக கூட்டுறவு கழகத்தில் மருத்துவ கட்டண தொகையையும் சேர்த்து கட்டிய காரணத்தால் உடல் நலத்தை காப்பதில் டாக்டர்கள் முழு கவனம் செலுத்தி நோயே வராமல் செய்தனர். கிராம மருத்துவர்களும் மக்களும் கிராமங்களிலே வாழ்ந்து தொண்டாற்றி வந்தார்கள். கிராமங்களில் கல்வி தொண்டு. கிராமத்து பள்ளி கூடங்களிலே பணியாற்றிடும் ஆசிரியர்களது குறைகள் என்ன என்று உணர்ந்து அவர்களுக்கு உரிய தேவைகளை செய்து அவர்களுடைய கல்வி தொண்டு வளருமாறு கவிஞர் தாகூர் திட்டமிட்டு பணியாற்றினார். கிராம முன்னேற்ற தொண்டர்களுக்கும் கிராம ஆசிரியர்களுக்கும் இடையே தொடர்பு இருக்குமாறு தாகூர் திட்டம் அமைத்தார். கிராம பள்ளிகளது மாணவர்களுக்கும் கிராம தொண்டர் படைகளுக்கும் இடையே தொடர்புகள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கவிஞர் தாகூர் தொண்டர்படையை அமைத்துக் கொடுத்தார். மாணவர்கள் அந்த தொண்டர்படையில் சேர்ந்து கூட்டுறவு அடிப்படையில் அவர்களுக்கு உரிய நன்மைகளை செய்து கொள்ள முடிந்தது. இந்த தொண்டர் படையினர் கடைபிடிக்கும் விதிகளை சுருக்கி 4 வரிகளில் கவிஞர் தாகூர் ஒரு பாடலை அவர்களுக்கு எழுதி கொடுத்தார். துன்பங்கள் கிராம மக்களுக்கு சூழும் போதெல்லாம் அக்கிராமத்து தொண்டர்படை ஓடிவந்து உதவும் மனப்பாங்கை அவர் உருவாக்கினார். மாணவர்களும் பயனுள்ள துறைகளில் பழகி வந்தார்கள். அதனால் அவர்களது உடலும் தூய்மையானது, உள்ளமும் தூய்மை பெற்றது. மரம், செடி, கொடி, தோட்டம் ஆகியவற்றை மாணவர் படையினர் வளர்த்தார்கள், பயிரிட்டார்கள். தோட்டத்தின் காய்கறிகளை தமக்கும் ஊராருக்கும் வழங்கி நன்மை பெற்று நல்ல பெயர் அடைந்தார்கள். கிராம மக்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும், அதாவது ஒவ்வொருவர் தொண்டர் வீட்டிலும் ஒவ்வொரு காய்கறி தோட்டம் இருக்க வேண்டும் என்பது கட்டாய விதி ஆயிற்று. பொது தோட்டத்து விளைச்சலை சந்தையில் விற்று பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்களை வாங்கினார்கள். மருத்துவர்களிடமிருந்து மருந்துகளை வாங்கி கொண்டு போய் நோயாளிகளுக்கு கொடுப்பதும் வேறு சில வேலைகளை கிராம முன்னேற்றத்துக்காக செய்வதும் தொண்டர் படையினர் பணிகளாகும். இவை மட்டுமல்லாமல் பொழுதுபோக்குகளுக்கும் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தொண்டர் படையினதும் கிராம மக்களினதும் மகிழ்ச்சிக்குள்ளாக்க விளையாட்டுகள், நாடகங்கள், கதைகள், பாடல்கள் கொண்ட நிகழ்ச்சிகளும் நடந்து வந்தன. தேர்வு முறையற்ற கல்வி மேற்கண்டவாறு ஒவ்வொரு கிராமத்திலும் நடைபெற்றதால் அவற்றிலே தேர்வும் பண்படும் மனமும் அமைந்த மாணவர்கள் தலைமை நிலையமான ஸ்ரீ நிகேதன் வர வேண்டும். அங்கே கொஞ்ச காலம் தங்கி பயனடைவது பழக்க வழக்கமானது. ஸ்ரீ நிகேதன் நிலையத்தை சுற்றி பல கிராமங்களுக்கு பொதுவான உயர்நிலை பள்ளியும் உணவு விடுதியும் அமைந்தன. 8 அல்லது 9 வயதில் அங்கு வந்து சேரும் மாணவர்கள் 15-16 வயது வரைக்கும் தங்கி கற்றார்கள். வங்காள இலக்கியமும் வங்காள வரலாறும் அங்கே கற்பிக்கப்பட்டது. உலக செய்திகளை அறிந்தும் வாழ்க்கை வரலாறுகளை படித்தும் மாணவர்களின் அறிவு வளர ஏற்பாடு செய்தார்கள். கைத்தொழில்கள் கற்பிக்கப்பட்டன. ஆனால் மதிப்பெண்கள் பெற்று தேர வேண்டிய பொது தேர்வு முறையை தாகூர் அங்கே நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஏன் கவிஞர் தாகூர் தேர்வு முறையை அங்கே நடத்தாமல் விட்டுவிட்டார்? காரணம், தேர்வு முறை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு இடையூறானது. முட்டுக்கட்டை போடும் ஓடும் தேரை நிறுத்துவது போன்ற ஒரு மனத்தடங்கல் கல்வி முறை அது என்பது கவிஞரின் கொள்கை. அதனால் அங்கே அவர் தேர்வு முறையை நடத்தவில்லை. அறிவை வளர்ப்பதில் உணர்ச்சியே மிக முக்கியமானது. கல்வி என்பது கட்டாய உணவு அல்ல என்று கவிஞர் உணர்ந்தார். சாந்தி நிகேதன் பள்ளியில் மற்றவர்களது விருப்பத்திற்கு இணங்கி ஆரம்பத்தில் மெட்ரிகுலேஷன் தேர்வு திட்டத்தின் படி கல்வி முறையை அமுலாக்கினார். ஆனால் முதலிலிருந்தே அவருடைய மனத்தில் தேர்வு முறையை எதிர்த்து போராட்டம் நடந்து வந்தது. சில ஆண்டுகள் நடைமுறையில் அதன் தீமைகளை உணர்ந்த பின்பு மெட்ரிகுலேஷன் தேர்வோடு சாந்திநிகேதன் மாணவர்களுக்கு தொடர்பே கூடாது என்ற முடிவிலே கவிஞர் நின்றார். அப்போது மற்றவர்கள் கவிஞர் எண்ணத்திற்கு இணங்கவில்லை. மீண்டும் பொறுத்தார். கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரன் 1920 மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் சென்றார். கப்பல் ஏறிய பிறகுதான் சாந்திநிகேதன் ஆசிரியர்கள் கவிஞருடைய உணர்ச்சியை, எண்ணத்தை, உள்ள கருத்தை உணர்ந்தார்கள். அவர் முடிவுக்கேற்ப ஏற்றபடியே நடந்த முன் வந்தார்கள். கப்பலில் பயணம் சென்று கொண்டிருந்த கவிஞர் தாகூருக்கு அஞ்சல் வாயிலாக அச்செய்தியை சாந்திநிகேதன் பொறுப்பாளர்கள் அனுப்பிய போது அதை பெற்ற கவிஞர் பெருமான் தாகூர் சொல்ல முடியாத மகிழ்ச்சியை பெற்றார். சாந்திநிகேதனன் கல்வி முறையிலே இருந்த பெருங்குறை அகன்று விட்டதாக அகமகிழ்ந்தார். 9 தாகூர் எழுதிய கடிதங்கள். அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் கவிஞர் தாகூரின் நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது. நூல்கள் பரபரப்பாக விற்பனையாவதை அறிந்து இங்கிலாந்து பதிப்பகம் ஒன்று அவரது மற்ற நூல்களையும் அச்சிட்டன.
தாகூர் பாடல்கள் மட்டுமல்ல, அவரது சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், நாடகங்கள், சொற்பொழிவுகள் எல்லாம் நூல்களாக்கப்பட்டு விற்பனையாகி கொண்டிருந்தன. இந்த நூல்களை மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தாகூரின் உரிமையுடன் வெளியிட்டு விற்பனையை பெருகின. இந்தியாவிலே இருக்கின்ற விஸ்வபாரதி உலக கழக நிகழ்ச்சிகளை உலகம் முழுவதும் அறிந்திட கவிஞர் விஸ்வபாரதி என்ற மாத பத்திரிகையை வெளியிட்டார். அதற்கு தாகூரே ஆசிரியர். அந்த பத்திரிகையில் கவிஞர் மாதந்தோறும் தவறாமல் எழுதி வருவார். தாகூரின் சிறுகதைகள், சுவை மிகுந்த இலக்கியங்கள், அவருடைய பாடல்களில் நவரசங்களும் இருக்கும். ஒவ்வொரு கதையும், நாவலும், நாடகங்களும் ஒவ்வொரு சுவையை விளக்குபவையாகவும், நகைச்சுவையாகவும், வேடிக்கை, கேலி, கிண்டல், கண்டிப்பு, சோகம் ததும்பும் வகையிலும் இருக்கும். தாம் எழுதுகின்ற புதிய புதிய படைப்புகளை கவிஞர் எழுதி முடித்தவுடன் அதை தனது நண்பர்களிடமோ மாணவர்களிடமோ படித்து காட்டி கருத்தறிந்த பிறகே மன நிம்மதி பெறுவார். சில நேரங்களில் அவரே உரக்க பாடி மகிழ்வார். தாகூர் கதைகள், நாவல்கள் பெரும்பகுதி வங்கத்து கிராம மக்களது வாழ்க்கை சம்பவங்களாகவே இருந்தன. இந்திய மக்களின் பண்பாடுகள், நாகரிகங்கள் அவரது கதைகளிலே ஊஞ்சலாடிக்கொண்டே இருக்கும். எப்படி கவிஞரது பாடல்கள் அவரது புலமையை உலகுக்கு புலப்படுத்துகின்றனவோ, அதனைப் போலவே கதைகளும் நாவல்களும் கற்பனை சிறகடித்து புகழ் வானத்திலே வட்டமிட்டபடியே இருந்தன. நோபல் பரிசு பெற்ற பிறகு அவரது இலக்கிய பணிகள் அவருக்கு ஓய்வு கொடுக்காமலேயே நெருக்கிக் கொண்டே இருந்தன. அவ்வளவு கடமைகளுக்கு பிறகும் அவர் அழகான பாடல்களை புனைந்து பாடிக்கொண்டே வாழ்ந்தார். கவிஞர் எழுதும் பாட்டுக்கள் அத்தகைய அனுபவம் வாய்ந்தது என்பதை 1892 அவர் எழுதிய கடிதம் ஒன்று விளக்குவதை பாருங்கள். இதோ: கோவில் மணி ஒன்றும் இங்கு அடிப்பதில்லை. மக்கள் வாழும் பகுதி அருகே இல்லாமையால் மாலை நேரமானதும் பறவைகள் பாடலை நிறுத்தியவுடன் முழு அமைதி நிலவுகிறது. முன்னிரவுக்கும் நள்ளிரவுக்கும் இங்கே பெரிய வேறுபாடு இல்லை. கல்கத்தா நகரத்தில் உறக்கமில்லாத போது இரவு என்பது இருள் என்ற பெரிய ஆறு மெல்ல ஓடுவது போல தோன்றும். அதன் ஓட்டத்தில் எழும் பல வகை ஒலிகளையும் ஒருவர் படுக்கையில் மல்லாந்து படுத்தபடியாகவே கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே இரவு என்பது அமைதியாக அடங்கி இருக்கின்ற அசைவின் அறிகுறியே இல்லாத பெரிய ஏரி போல் இருக்கின்றது. நேற்று இரவு நான் படுக்கையில் இப்பக்கமும் அப்பக்கமும் திரும்பி திரும்பி பொழுது போக்கினேன். ஏதோ ஒரு பகுதியாக தேங்கி நிற்பது போன்ற நிலையில் கிடந்தேன். இன்று காலையில் வழக்கமாக எழும் நேரத்தில் எழாமல் சிறிது நேரம் கழித்தே படுக்கையிலிருந்து எழுந்தேன். சீழடுக்கில் என் அறைக்கு வந்து தலையணையின் மேல் சாய்ந்து கொண்டு ஒரு காலை மற்றொரு முழங்காலை மேலிட்டபடி கிடந்தேன். ஒரு கரும்பலகையை எடுத்து மார்பின் மேல் வைத்து கொண்டு காலை தென்றலும் பறவைகளின் இசையும் தொடர பாட்டு ஒன்று எழுத தொடங்கினேன். என் முயற்சி வெற்றியாகவே நடைபெற்று கொண்டிருந்தது. என் இதழ்களில் புன்வருவல் நிற்க, கண்கள் பாதி மூடியபடி இருக்க, பாட்டின் ஒலி நயத்திற்கு ஏற்ப என் தலையசைய என் முணுமுணுப்பு பாட்டுருவாக அமைந்து கொண்டிருந்தது. ஆனால் தம்பால் வந்து குறுக்கிட்டது. ஒரு கடிதம், சாதனா பத்திரிகையின் கடைசி இதழ், இன்னும் சில அச்சுத்தாள்கள் ஆகியவை வந்தன. கடிதத்தை படித்தேன். சாதனாவன் கிழிக்கப்படாத பக்கங்களுக்குள் பார்த்தேன். மறுபடியும் தலையசைத்து கொண்டும் முணுமுணுத்து கொண்டும் பாட்டு எழுத தொடங்கினேன். அதை முடிக்கும் வரைக்கும் நான் வேறு எதுவும் செய்யவில்லை. பக்கம் பக்கமாக உரைநடையை எழுதிய போதிலும் அது ஒரு பாட்டு எழுதுவதற்கு இணையான மகிழ்ச்சியை தருவதில்லை. என்ன காரணமோ, ஆச்சரியமாகவே இருக்கிறது. எழுதுகின்ற பாட்டில் ஒருவரது உணர்ச்சிகள் அப்படிப்பட்ட மேன்மையான உருவம் பெறுகின்றன. கை விரல்களால் தொட்டு எடுக்கக்கூடியவை போல் அவைகள் அமைகின்றன. ஆனால் உரைநடை என்பது ஒட்டாத பொருட்களை ஒரு கோடிப்பை நிறைய அடைத்திருப்பது போல் கனவாகவும், கையாள முடியாததாகவும், விருப்பம் போல் அசைக்க முடியாததாகவும் இருக்கின்றது. தினந்தோறும் ஒரு பாட்டு எழுத முடியுமானால் என் வாழ்வு ஒரு வகை இன்பமாகவே இருக்கும். ஆனால் பல ஆண்டுகளாக நான் தொடர்ந்து பாட்டோடு பழகியும் எனக்கு அது நன்கு பழக்கப்பட்டதாக ஆகவில்லை. கடிவாளம் இட்டு என் விருப்பம் போல் ஏறி போகக்கூடிய பறக்கும் குதிரையாக அது அமையவில்லை. கற்பனைக்கு ஏற்றவாறு தொலைவில் பறந்து செல்லும் உரிமையில்தான் கலையின் இன்பம் அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு இந்த உலக சிறைக்குள் திரும்பி புகுந்த பிறகும் அந்த இன்பம் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது, மனதிலும் ஊறிக்கொண்டிருக்கிறது.
சிறு சிறு பாட்டுகள் தாமாகவே நான் முயற்சி செய்யாமலே என்னிடம் வந்து அமைகின்றன. நாடகம் எழுதும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அவை தடையாக வந்து சேர்கின்றன. இந்த பாட்டுக்கள் குறுக்கே வராமல் இருந்தால் என் மனத்தில் வந்து தூண்டும் இரண்டு மூன்று நாடகத்திற்குரிய கருத்துக்களுக்கு வரவேற்பு கொடுத்திருப்பேன். ஆனால் குளிர்காலம் வரும் வரையில் காத்திருக்க வேண்டுமோ என அஞ்சுகிறேன். சித்ரா தவிர எல்லா நாடகங்களையும் குளிர்காலத்தில் தான் எழுதி முடித்திருக்கிறேன். அக்காலத்தில் பாட்டுக்குரிய உணர்ச்சி குளிர்ந்துவிடும் போல் தெரிகிறது. அதனால்தான் அப்போது நாடகம் எழுத ஓய்வு கிடைக்கிறது போலும். 1892 மே 16 போல்பூரிலிருந்து எழுதிய அக்கடிதம். நாடக தொண்டு. நாடக கலைக்கு கவிஞர் தாகூர் ஆற்றிய தொண்டு எவராலும் மறக்க முடியாது. கவிஞர் சிறுவராக இருந்தபோது தேவேந்திரநாத் குடும்பம் ஒரு கலை குடும்பமாகவே காட்சியளிக்கும். ரவீந்திரன் அன்னர்கள், அன்னிகள், தாய், தந்தை அனைவருமே தங்களது வீட்டில் நாடகம் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் மட்டும் பார்க்க அனுமதி கிடையாது. நாடகம் பார்த்தால் கெட்டுப்போவாய், போப்போ என்று இளம் வயது ரவீந்திரரை அவர்கள் விரட்டுவார்கள். அப்போது கூட எங்காவது ஓரிடத்தில் மறைந்து கொண்டு ரவீந்திரர் நாடகம் பார்ப்பார். ஓரளவு ரவீந்திரர் வளர்ந்த பிறகு தனது அண்ணன்களோடு சேர்ந்து அவரும் குடும்பம் நடத்தும் நாடகத்தில் நடிப்பார். பிறகு அவரே பல புதிய நாடகங்களை எழுதும் நாடக ஆசிரியர் ஆனார். அப்போதும் அவர் நாடக மேடையை மறக்கவில்லை. மேடை ஏறி நடிக்கும் கலை தாகூருக்கு மிக விருப்பமான கலையாக இருந்தது. 19 வால்மீகி பிரதீபம் என்று எழுத முனைந்த அவர் தனது இறுதி ஆண்டு வரை அக்கலைக்காகவே உழைத்தார். அவர் நடித்த முதல் கதாபாத்திரம் எது தெரியுமா? வால்மீகி மகரிஷி. இது கவிஞர் வீட்டிலேயே நடத்தப்பட்ட நாடகம். வயதான காலத்திலும் தாகூர் நடிகராகவே இருந்தார். முன்பு முடிந்த போதெல்லாம் அவர் சதி நிகேதன் நடத்தும் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தார். காந்தியடிகள் மூலம் 60,000 நிதி பெற்ற கதை. கவிஞர் தாகூர் 1936 புதுடெல்லிக்கு சென்றார். காந்தியடிகளை கண்டார். இருவரும் கலைந்துரையாடி மகிழ்ந்தார்கள். அப்போது கவிஞர் வயது 75. இந்த தள்ளாத வயோதிகத்தில் இந்திய நாட்டு பெருங்கவிஞர், உலக புகழ்பெற்ற கவிஞர் விஸ்வபாரதி உலக கலைக்கழகத்தை வளர்க்க இப்படி ஊர் ஊராக சுற்றி அலைகிறாரே என்று கவலைப்பட்ட கருணாமூர்த்தி காந்தி பெருமான் ஒரு பெரும் செல்வந்தரை அழைத்து கலைஞரிடம் ஒரு 60,000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்கள் என்று கூறினார். அந்த செல்வந்தர் மகாத்மா கூறியபடியே தொகையை கவிஞர் தாகூரிடம் வழங்கியதும் நேராக சாந்தி நிகேதன் சென்று ஓய்விடுங்கள் என்று அப்போது காந்தியடிகள் இடைமறித்து கூறினார் கவிஞரிடம். விஸ்வபாரதி கலைக்கழகத்தை வளர்க்க பணம் திரட்டினார் கவிஞர் தாகூர். இந்தியாவிலே உள்ள பல மாநிலங்களுக்கு சென்று பணம் சேகரித்தார். 60 அவர் நிதி திரட்ட ஊர் ஊராக அலைந்து திரிந்து அரும்பாடுபட்டார். தனது 75 காந்தியடிகளிடம் அவர் பெற்ற கடைசி நிதியோடு அதை முடித்து கொண்டார். தாகூர் பாடல்களின் கற்பனை வல்லத்தை உலக அறிஞர்களில் ஏராளமானவர்கள் போற்றினார்கள், புகழ்ந்தார்கள், பாராட்டு விழா கூட்டங்களை நடத்தி கௌரவித்தார்கள். கவிஞர் தாகூரிடம் அதிகமான உயர்வு நவர்ச்சி அணி இராது. கண்டதை, கேட்டதை, உணர்ந்ததை மட்டுமே கூறுவார். அவரது எழுத்தோவியங்களை கற்போர் மனக்கண்ணிற்கு புரியும் வகையில் எழுதுவார். அதற்கு இதோ 2 அஞ்சல்கள். வெட்ட வெளியில் கிடைக்கும் கடல் அலைந்து புரண்டு நுரைக்கிறது. அதை பார்க்கும் போதெல்லாம் கட்டுண்டு வருந்தும் பெரிய பூதம் போன்ற தோற்றம் மனதில் எழுகின்றது. அந்த பூதத்தின் அகன்ற வடிவான வாய்க்கு எதிரே கடற்கரையில் நாம் நம் வீடுகளை அமைத்து கொண்டு அது புரள்வதை பார்க்கின்றோம். என்ன வலிமை, அளவற்ற பலம்! ஓர் அரக்கனுடைய தசை நார்களைப் போல அல்லவா அலைகள் எழுந்து எழுந்து அசைகின்றன? படைப்பு காலம் முதல் நிலத்திற்கும் நீருக்கும் இந்த போர் நடந்தே வருகின்றது. உலர்ந்த நிலம் மெல்ல மெல்ல தன் பகுதியை விரிவுபடுத்திக் கொள்கிறது. தன் குழந்தைகள் ஆகிய உலக மக்களுக்கு வாழ்வை பெருக்கி தருகிறது. ஆனால் நீர்பகுதியாகிய கடலோ தன் இடம் பறிப்போவதை உணர்ந்து பின்வாங்கி சென்று கூக்குரலிடுகிறது, விம்மி அழுகிறது, துயருற்று தன் மார்பை அடித்துக் கொள்கிறது. ஒரு காலத்தில் கடலே எல்லாமாக தனி செங்கோலோச்சி முழு உரிமையோடு விளங்கியது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நிலம் கடலின் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை, தாயின் அரியணையை கைப்பற்றி கொண்டது. அது முதல் பெற்ற தாய் பித்து பிடித்தவளாய் நுரை நுரையாய் கக்குகிறாள், ஓயாமல் அழுது விம்முகிறாள். தன்னந்தனிய புயலில் சிக்குண்டு வருந்திய லியர் மன்னன் போல் துயருறுகிறாள்.
1885 அக்டோபரில் எழுதிய கடிதம் அது. புருவத்தில் தீட்டப்பட்ட மை. மாலையில் மாடியின் மேல் தனியாக நில முற்றத்தில் உலாவுவது. நேற்று பிற்பகலில் வீட்டிற்கு வந்தவர்களை அழைத்து சென்று இந்த இடத்தின் இயற்கை காட்சிகளை காண்பிக்க வேண்டியது என் கடமை என்று உணர்ந்தேன். ஆனால் அகோர் என்பவனை வழிகாட்டியாக அழைத்து கொண்டு அவர்களோடு வெளியே புறப்பட்டு சென்றேன். வானத்தின் அடிவாரத்தில் தொலைவில் கண்ட மரங்களின் உச்சி நீல நிறமாக தோன்றிய திசையில் கருநீலமான மேகத்தின் மெல்லிய ஒழுங்கு அந்த மரங்களின் மேல் அழகாக விளங்கியது. நான் கற்பனை உணர்வோடு விளக்க முயன்றேன். அழகிய நீல நிற கண்ணின் மேல் புருவத்தில் தீட்டப்பட்ட மை போல விளங்குவதாக கூறினேன். என் நண்பர்களில் ஒருவருக்கு அது கேட்கவில்லை, இன்னொருவருக்கு அது விளங்கவில்லை. மற்றொருவர், ஆமாம், மிக மிக அழகானது என்று சொல்லி முடித்து விட்டார். அதற்கு மேல் கவிதை உணர்வோடு என்னவும் பேசவும் எனக்கு ஊக்கம் பிறக்கவில்லை. 1892 மே 12 பூரிலிருந்து எழுதிய கடிதம் அது. அத்தியாயம் 10. தாகூர் பார்வையில் காந்தியடிகள். இந்திய நாடு வெள்ளையர் ஆட்சியிலே இருந்து முழு சுதந்திரம் பெற வேண்டும் என்று அண்ணல் காந்தியடிகள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டார். இது உலகறிந்த உண்மை. அதற்காக மகாத்மா ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். வழக்கறிஞர்கள் முதல் மாணவர்கள் வரையில் எல்லோரையும் நாட்டு விடுதலை போரில் கலந்து கொள்ளுமாறு அவர் அறைகூவல் விடுத்தார். கவிஞர் தாகூர் காந்தியடிகளது செயலை கண்டு மனம் வருந்தினார். மாணவர்கள் ஒத்துழையாமை போராட்டத்தில் கலந்து கொள்வதை தாகூர் விரும்பவில்லை. கல்லூரிகளை விட்டு அவர்கள் வெளியேறி போராட்டத்தில் கலந்து கொண்டால் அவர்களது கல்வி பாழாகிவிடும் என்பதால் அந்த திட்டத்தை ரவீந்திரர் வெறுத்தார். மாணவர் உலகம் தாகூர் கருத்தை வெறுத்தது, பழித்தது, அவரது எண்ணத்தின் உண்மையை உணர மறுத்தது. காந்தியடிகளின் போர் முறையை தாகூர் வெறுத்தாரை ஒழிய காந்தியடிகளை அவர் தனிப்பட்ட முறையில் வெறுத்தவர் அல்லர், எதிர்த்தவரும் அல்லர். மாறாக அண்ணலின் தன்னலமற்ற தியாக வாழ்வை போற்றி பாராட்டியவர் கவிஞர் பெருமகன். மகாத்மா காந்தியடிகள் இரட்டை சக்கரத்தில் நூல் நூற்று கதர் துணிகளை அணிய வேண்டும் என்றார். அதை ஓர் இயக்கமாகவே அவர் நடத்தி வந்தார். கவிஞர் தாகூர் காந்தியடிகளின் இராட்டை பொருளாதாரத்தை லட்சியத்தை வெறுத்தார். குறைகளை கூறினார். தனது கருத்தை ஆதரித்து தாகூர் கட்டுரைகளை எழுதினார். கையால் நூல் நூற்று ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க முடியுமா என்று வங்க அறிஞர் சரத் சந்திர போஸை போல கேட்டார். எச்சில் துப்பினார் ஏறி நிரம்பி விடுமா என்றெல்லாம் தனது கட்டுரைகள் மூலமாக காந்தியடிகளை கேட்டார். அவரது கொள்கைகளை தான் தாகூர் விமர்சனம் செய்தாரே தவிர காந்தியடிகளை தனிப்பட்ட முறையில் தாகூர் வெறுக்கவில்லை. காந்தி பெருமானுடைய தூய வாழ்க்கையையும் அற நெறியையும் தாகூர் பெருமகன் மதிப்பு கொடுத்து பாராட்டி போற்றி வந்தார் என்பதற்கு காந்தியடிகள் சாந்தி நிகேதன் வந்தபோது மகாத்மா இந்த பற்றம் சூட்டி உலகறிய புகழ்ந்தவரே கவிஞர் தாகூர்தான் என்றால் அவர் அண்ணல் மீது எத்தகைய அளப்பரிய அன்பை வைத்திருந்தார் என்பதை எண்ணி பார்த்துதான் அதன் உண்மையை உணர முடியும். காந்தியடிகள் தாகூர் நடத்தி வந்த சாந்தி நிகேதன் கலைக்கோட்டத்திற்கு வருகை தந்த போது தாகூர் பெருமகன் தானே கதர் ஆடைகளை அணிந்து கொண்டு மகாத்மாவை எதிர்நோக்கி வரவேற்றார். கொள்கையில் மிக உறுதி கொண்ட கவிஞர் தாகூர் மற்றவர்களிடம் பழகும் போது குழந்தையிலும் குழந்தையாய் விலகி வந்தார். மனித குல மேதைகளாக சிறந்த இவர்கள் அவரவர் கொள்கைகளில் மிக மிக உறுதியாக நின்று உயிரையும் பொருட்படுத்தாமல் வாழ்ந்த சான்றாண்மையே அவர்கள் இருவரையும் வானலாக உயர்த்தியது. பகைவர்க்கும் அருள்வாய் நெஞ்சு என்ற பண்பும் தூய நெஞ்சும் தூய வாழ்க்கையும் ஒருவரை ஒருவர் வெறுப்பது, விரோதிப்பது, அவமதிப்பது என்பனவற்றை கனவிலும் எண்ணாமல் வாழ வல்லவர்கள் என்பதை மெய்ப்பித்து காட்டிய மனித நேயர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். காந்தியடிகளும் கவிஞர் தாகூரும் இருவேறு வகையில் தோண்டாற்றி அவரவர் லட்சியங்களுக்கு சந்திர சூரியர்களாக ஒருவருக்கு ஒருவர் துணையாக விளங்கி மறைந்தவர்கள் ஆவார். தாகூர் நடத்தி வந்த சாந்தி நிகேதன் பொருளாதார சிக்கலில் தடைப்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கமுடையவராக காந்தியடிகளும், அதனைப் போலவே காந்தியடிகளது அரசியல் கிளர்ச்சிகள் ஆங்கிலேயர்களது அடக்கு முறைகளால் பலவீனப்பட்டு விடக்கூடாது என்று தாகூரும் அரும்பாடுபட்டார்.
தாகூரின் 70ஆம் ஆண்டு விழா 1931ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக நடைபெற எல்லா ஏற்பாடுகளும் நடைபெறியது. உலக அறிஞர்கள் எழுதிய கட்டுரைகளை எல்லாம் திரட்டி தாகூர் பிறந்த நாள் நினைவு மலர் வெளியானது. கல்கத்தா நகர விழா மண்டபத்தில் கண்கொள்ளா காட்சிகளாக கூடிய மக்கள் கூட்டத்தில் தாகூரிடம் அந்த மலர் வழங்கப்பட்டது. ஆனால் லண்டன் வட்டமேசை மாநாட்டிலே இருந்து காந்தியடிகள் இந்தியா திரும்பி வந்தபோது 1931 ஜனவரி 6ஆம் நாள் அவர் கைது செய்யப்பட்டார் பிரிட்டிஷ் ஆட்சியினரால் என்ற செய்தி காதுக்கு எட்டியவுடனே மகிழ்ச்சியின் கோலாகல ஆரவாரங்களிலே மூழ்கி கிடந்த தாகூர் பெருமகன் இந்தியா முழுவதிலும் எங்கும் எனது பிறந்த நாள் விழாவை நடத்தக்கூடாது என்று அறிக்கை விடுத்து தனது பிறந்த நாள் விழாவை துயர நாளாக மாற்றிவிட்டார். அடுத்தோடு நின்றவர் அல்லர் தாகூர். காந்தியடிகள் எரவாடா சிறையிலே உண்ணா நோன்பு கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடி கொண்டிருந்த போது தாகூர் பெருமகன் பூனா நகரிலே உள்ள அந்த சிறைக்கு சென்று உண்ணா நோன்பு முடியும் வரையில் காந்தியடிகளுடனே இருந்தார் என்றால் இந்த நட்பு நேயம் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் எண்ணி பாருங்கள். காந்தியடிகளும் கவிஞர் தாகூரும் இவ்வாறு இரு பெரும் பண்பாளர்களாக அன்பாளர்களாக நடந்த இந்திய நாட்டின் கலங்கரை விளக்கங்களாக இந்திய நாட்டிற்கு மட்டுமன்று மனித நேய உலகுக்கே வழிகாட்டிய மாண்டாளர்களாக இருந்தார்கள். கவிஞர் தாகூர் எல்லாரிடமும் அன்பு காட்டிய மாமேதை. அவர் உளப்பூர்வமாக வெறுத்தது ஏதாவது ஒன்று உண்டு என்றால் அது மனித உயிர்களை கொன்று குவிக்கும் போர் ஒன்றே ஆகும். போர் நடந்து முடிந்தவுடன் பிரெஞ்சு நாட்டு சென்றார். போரால் பாழடைந்து போன பல ஊர்களை கண்டு மனம் வருந்தினார். ஆயிரக்கணக்கான மாண்டொழிந்த மக்களின் மயான கல்லறைகளை கண்டு மனம் கலங்கினார். அங்கிருந்து ஜெர்மன் நாடு சென்றார். நெஞ்சம் நெருப்பிலே மூழ்கியது போலானார். அவ்வளவு போர்க்கொடுமைகளை தான் அங்கே அவர் கண்டார். சீன நாட்டிற்கு 1944ஆம் ஆண்டு சென்றார். அந்த நாட்டு அறிஞர்கள் அவரை அமோகமாக வரவேற்று மகிழ்ச்சியுற்றார்கள். அதே போல சீன அறிஞர்களும் தாகூர் சாந்தி நிகேதன் வந்து அங்குள்ள விஸ்வபாரதி ஸ்ரீநிகேதன் போன்ற கலை கோட்டங்களை கண்டு வியந்து போனார்கள். கவிஞர் தாகூர் இத்தாலி ரஷ்யா போன்ற நாடுகளுக்கும் சென்றார். அந்தந்த நாட்டின் கல்வி முறை விவசாய முறை ஆகியவற்றை கண்டார். ஒவ்வொரு நாட்டிலும் பள்ளி மாணவர்களை பார்ப்பதே அவர் செல்லும் நாடுகளில் முதல் பணியாக திட்டமிட்டார். அதற்கேற்ப மாணவர்களை கண்டு மகிழ்ந்தார். மாணவர்களும் அவரவர் புத்தகங்களிலே கவிஞர் தாகூரின் புகைப்படங்களை ஒட்டி வைத்து கொண்டு அப்படத்தின் அடியில் தாகூர் கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டார்கள். அதுபோலவே அந்தந்த பள்ளி மாணவர்கள் தாகூரை பற்றி எழுதி வைத்திருந்த கட்டுரைகளும் பெற்றுக்கொண்டு வந்து தனது வாழ்நாள் இறுதி வரை அவற்றை சாந்தி நிகேதன் நூல் நிலையத்திலே பாதுகாத்து வந்தார். தாகூரின் அரிய பண்புகளில் மிக முக்கியமானது அனைவரிடமும் அன்பு செலுத்துவதுதான். அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள். அன்பு என்றால் உறவினர்களிடமும் நண்பர்களிடம் காட்டிடும் அன்பன்று. எங்கு இயல்பாக அன்பு செலுத்துவதில்லையோ அங்கு அன்பு செலுத்துவதே அன்புக்குரிய இலக்கணமாகும். தாகூரது அன்பின் மிகுதி அவர் யாரையும் விரோதித்தவர் அல்லர், வெறுத்தவர் அல்லர், பகைத்தவர் அல்லர். அதனால் விரும்பு வெறுப்பு என்பது அவரிடம் அண்டவே இல்லை. விருப்பு வெறுப்பு என்பது அவரிடம் அண்டவே இல்லை எனலாம். அதனால்தான் தனிப்பட்டவர்கள் மேல் அவருக்கு வெறுப்புணர்ச்சி உருவானதில்லை. ஆனால் ஆங்கிலேயர்களது ஆட்சியை மட்டும் அடியோடு வெறுத்தார், வெள்ளையர்களை அல்ல. தாகூர் மறைந்தார். கவிஞர் தாகூர் தனது தாயார் தந்தையார் தன்னுடன் பிறந்து வளர்ந்த அண்ணன்மார் தமக்கையார் நண்பர்கள் தன்னிடம் பணிபுரிந்த அன்பு பணியாளர்கள் ஒவ்வொருவராக மரணமடைந்து வருவதை தனது வயோதிக காலத்தில் கேட்டு கேட்டு நெஞ்சமே கலங்கி போய்விட்டார். கடைசியாக ஒரே ஒருவர் தான் மரணத்தை மீறி கவிஞர் தாகூருடன் இருந்தார். அவரோடு பிறந்த ஒரே ஒரு தமக்கைதான் அப்பெருமாட்டி. கவிஞர் தாகூரின் அருமை மனைவியும் 3 மக்களும் முன்பே மறைந்து போனார்கள். அவருடன் உயிரோடு ஒரு மகனும் ஒரே மகளும் ஒரே ஒரு பேரனும் பேத்தி ஒருத்தி மட்டுமே இருந்தார்கள். அந்த ஒரு பேரனும் ஜெர்மனியில் கல்வி கற்க சென்றான். அங்கே 1932 இறந்து போனான். கவிஞர் தாகூரின் உயிருக்கு உயிரான நண்பர் சி.எஃப். ஆண்ட்ரூஸ் 1940ஆம் ஆண்டில் இறந்தார். மற்றொரு அருமையான நண்பரான பியர்சன் ஒரு ரயில் விபத்தில் மாண்டார். எல்லோரையும் ஒன்றின் பின் ஒன்றாக இழந்து இழந்து அவர் கலங்கினார்.
ஆனாலும் இந்திய நாடு விடுதலை பெற வேண்டும், அதற்காக காந்தி பெருமான் நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்று இறை வழிபாடு செய்து வந்தார். சாந்திநிகேதனில் காலை மாலை இசை வழிபாடுகள் நடைபெறும் போது இந்த வழிபாட்டையும் சேர்த்தே செய்து வந்தார். எல்லா நாடுகளிலும் இருக்கும் எல்லா நண்பர்களும் நீண்ட நாள் வாழ விரும்பி வழிபாடுகளை செய்தார். கவிஞர் உடல் முழுமை துன்பத்தால் நலிந்தது. அடிக்கடி நோய் அவரை அலைக்கழித்தது. பல நாள் படுத்த படுக்கையோடு நலிந்தார். ஒவ்வொரு நாளும் சாந்தி நிகேதன், விஸ்வபாரதி, ஸ்ரீநிகேதன் பணியாளர்கள் அவருடனே இருந்து தக்க உதவிகளை செய்து வந்தார்கள். மாபெரும் கவி உள்ளம் மறைந்தது. கவிஞர் தாகூர் பெருமகனுடைய 80th பிறந்த நாள் விழா 1941 நடைபெற்றது. அந்த விழா கூட்டத்தில் தாகூர் சென்றார். அந்த கூட்டத்தில் அவரால் பேச முடியவில்லை. உடலில் நலிவு நகர்ந்து கொண்டே சென்றது. நண்பர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் எல்லோரும் அருகமர்ந்து கண்ணை காக்கும் இமைகள் போல அவரிடம் செயல்பட்டார்கள். சாந்தி நிகேதன் கலைக்கழகத்தை விட்டு சத்திர சிகிச்சைக்காக கவிஞர் கல்கத்தா நகர் சென்றார். மனிதன் தெய்வமானான். காந்தியடிகள் கண்ணீர். சிகிச்சையும் முடிந்தது. கவிஞர் பெருமான் தாகூரின் ஆவியும் பிரிந்தது. 1941 ஆகஸ்ட் 7 ரவீந்திரநாத் வங்க மண்ணை விட்டு மறைந்தார். இந்த ஆறா துக்கத்தை கேட்ட காந்தியடிகள் மனமயங்கி பதறி சொல்லனா கவலையடைந்தார். மனிதன் தெய்வமானான் என்று அறிக்கை விடுத்து ஆறுதல் பெற்றார். நான் மக்களிலே ஒருவன், அவர்களை விட உயர்ந்தவன் அல்லன். நான் வணங்கும் மக்கள் அவர்களிலே அநேகர் உண்டு என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவு திருமகள் இந்தியாவின் அன்பு செல்வன் என்றார் காந்தியடிகள். கவிஞர் தாகூர் பெருமகனுடைய மறைவால் அவர் உருவாக்கிய அறிவாலயங்களான சாந்தி நிகேதன், விஸ்வபாரதி, ஸ்ரீநிகேதன் பணியாளர்கள் கண்ணீர் பெருக்கினர். 11 நோபல் பரிசு பெற்ற கீதாஞ்சலி கூறும் வாழ்வியல். கீதாஞ்சலியில் கவிஞர் வாழ்வு எங்கே மனம் அச்சமற்று இருக்கிறதோ, தலை நிமிர்ந்திருக்கிறதோ, எங்கே அறிவு உரிமையுடன் இருக்கிறதோ, எங்கே உலகம் குறுங்கிய குடும்ப எல்லைகளால் துண்டு துண்டாக பிளவப்படாதிருக்கிறதோ, எங்கே உண்மையின் ஆழ்ந்த அடிப்படையிலிருந்து சொற்கள் பிறக்கின்றனவோ, எங்கே சலியாத உழைப்பு விழுமிய நிலையை நோக்கி நீளுகிறதோ, எங்கே பகுத்தறிவு என்னும் தெளிந்த ஓடை மூட பழக்க வழக்கம் என்னும் வறண்ட பாலையில் போகாதிருக்கிறதோ, எங்கே என்றும் விரிந்து நோக்கும் எண்ணத்திலும் செயலிலும் மனத்தை நீ முன்னின்று அழைத்து செல்கிறாயோ, அங்கே அந்த உரிமையுள்ள இன்ப உலகத்தில் என் தந்தையே என் நாடு விழிப்புறுக. கீதாஞ்சலி 35 பாடல். மரணத்திற்கு விருந்து. மரணம் உன் வாழ்வின் கதவை தட்டும் அந்த நாளில் நீ அதற்கு என்ன நல்குவாய்? என் விருந்தாளியாக வந்த மரணத்திற்கு முன் என் வாழ்வு என்னும் நிறை குடத்தை வைத்து விடுவேன். வந்த விருந்தாளி வெறுங்கையுடன் திரும்பி போக விடமாட்டேன். மரணம் என் வாழ்வின் கதவை தட்டும் இறுதி நாளில் மரணத்தின் முன்னிலையில் மழைக்கால பகல்களுக்கும் வேனில் கால இரவுகளுக்கும் உரிய இனிய தேனை எல்லாம் வைத்திடுவேன். என் வாழ்வில் முயன்று தேடிய பயனை எல்லாம் வைத்திடுவேன். கீதாஞ்சலி பாடல் 90. ஓ மரணமே, என் மரணமே, வாழ்வின் இறுதி பேரே, வருக, வந்து என் செவி அருகே மெல்ல சொல்லுக. உன்னை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் காத்து வந்தேன். ஏனெனில் உன் பொருட்டாகவே நான் வாழ்வின் இன்பத் துன்பங்களை பொறுத்து வந்தேன். யானாக இருப்பவை என்னிடம் இருப்பவை என் நம்பிக்கை, என் அன்பு எல்லாம் யாரும் அறியாமல் உன்னை நோக்கி என்றும் சென்று கொண்டிருக்கின்றன. உன் கண்களின் இறுதி பார்வை ஒன்று போதும், என் வாழ்வு என்றும் உன்னுடையதாகிவிடும். கீதாஞ்சலி பாடல் 91. நான் விடை பெற்றுக் கொண்டேன். என் சகோதரர்களே விடை கொள்ளுங்கள். எல்லோருக்கும் வணக்கம் செலுத்தி விடை பெற்று புறப்படுகின்றேன். இதோ என் இல்லத்தின் சாவிகளை எல்லாம் திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் வீடு பற்றிய உரிமைகளை எல்லாம் விட்டு விடுகின்றேன். உங்களிடம் இருந்து இறுதியான அன்பு மொழிகளே வேண்டும் என்று கேட்கின்றேன். நாம் நெடுங்காலம் அடுத்து வாழ்வோராக இருந்தோம். ஆனால் நான் கொடுக்கக்கூடியதை விட மிகுதியாக பெற்றுக்கொண்டேன். இப்போதோ பொழுது விடிந்து விட்டது. என் இருண்ட வீட்டை ஒளி பெற செய்திருந்த விளக்கு அணிந்து விட்டது. புறப்பட ஆணை பிறந்து விட்டது. யானும் பயணத்திற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். கீதாஞ்சலி பாடல் 93. இந்த வாழ்வின் வாயிலுக்குள் நான் சேர்ந்தது எப்போது என்பது எனக்கு தெரியவில்லை. நள்ளிரவில் காட்டில் மலரும் அரும்பு போல இந்த வியப்பான சூழலில் நான் தோன்றுமாறு செய்த சக்தி எதுவோ, காலையில் ஒளியை கண்டபோது நான் இந்த உலகத்திற்கு அயலான் அல்லன் என்பதை நொடிப்பொழுதில் உணர்ந்தேன்.
பெயரும் வடிவும் அற்ற அந்த பரம்பொருள் என் தாய் வடிவாக இருந்து என்னை தன் கையில் அணைத்து கொண்டது. அதுபோலவே மரணத்திலும் நான் என்றும் அறிந்த ஒன்றாகவே உணர முடியாத அந்த பரம்பொருள் என் முன் தோன்றும். இந்த வாழ்க்கை நான் விரும்புகின்றேன். ஆகையால் மரணத்தையும் அவ்வாறே விரும்புவதாக உணர்கின்றேன். தாய் தன் குழந்தையை வலது மார்பிலிருந்து எடுத்தினும் போது அது அழுகின்றது. ஆனால் அடுத்த நொடியிலே இடது மார்பில் அமைந்து ஆறுதல் பெறுகின்றது. கீதாஞ்சலி பாடல் 95.